அனைவருக்கும் வணக்கம். சார் கூட வந்திருக்காரு, தெரியாத பற்றி இந்த முன்னெடுத்து நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஆனால் தான் முதல் முறையை நான் பார்க்கறது. நான் இந்த இது வந்து மூன்றாவதுக்கான கலந்தாய்வு கூட்டம். இது முதல் ரெண்டு கலந்தாய்வு கூட்டம் முடிச்சிருக்கிறோம். ரெண்டு கலந்தாய்வு கூட்டத்து மூலம் ஒரு மாசத்துல சின்ன சின்ன வேலையில பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இங்க இருக்கிற நண்பர்கள்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மூன்றாவது கலந்தாய்வு தான் ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டை விட எந்த வகையில் கேட்டீங்கன்னா, அதில் வந்து நம்ம எப்படி பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், யாரெல்லாம் கூப்பிடலாம், அதெல்லாம் ஒரு கலந்த அவசியம் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இந்த அடுத்த வகையாக எப்படி நம்ம கட்டுமானத்தை கொண்டு போய் சேர்க்கலாம்ன்றதுக்கான கலந்தாய்வு கூட்டம் இது. சார் வந்து மிஸ்டர் கோவிந்தராஜ் காப்பாச்சியார், கிருஷ்ணகிரி மியூசிக்கோட அரசு அதிகாரி. ஒரு நாமெல்லாம் இதுக்கான சப்போர்ட் பண்ணி இப்போ இந்த இடத்துலருந்து நாம் அடுத்த கட்டத்துக்கான முதல் புள்ளியை தொடங்குறோம். இது வரைக்கும் பண்ணதெல்லாம் வேற. சார் நம்முடைய ஐயா பேர் அவருடைய காலத்தில் தொடங்கி அந்த பணி, பின்பு நிறைய பேர் அதுக்கான உதவி பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேரான உதவியால் இன்னைக்கு இந்த நிலை வந்து நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம். முதலில் தொடங்கியவரும், இடையில் தொடங்கியவரும், கடைசியில் தொடங்கியவரும் எல்லாரும் இடத்துல உட்காந்துருக்கிறோம் இன்னைக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கோயிலுக்கான முதற்கட்ட பணி இன்னொரு ஒரு வருஷத்துலயோ அது ஒரு வருஷத்துல முடிக்கிற அளவு ஒரு பட்ஜெட் கூட நம்ம இந்த பேச போறோம். நம்ம அதுக்கான ஒரு எஸ்டிமேட் எல்லாம் நாங்கள் அப்ராக்சிமேட்டா போட்டுருக்கோம். இந்த லோக்கல்ல இருந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு எஸ்டிமேட் அப்ராக்சிமேட்டா போட்டுருக்கிறாங்க. இதுல எல்லாம் என்னென்ன செலவு, என்னென்ன நம்ம பிற்பாடு தான் பேச போறோம். இதுல பேச போறது இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, கடந்த ஒரு மாசத்தினுடைய பணியினுடைய நிறைவு, இது சின்ன சின்ன பணி அது எல்லாமே. அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து உங்களுடைய கட்டுமானத்தை தொடங்கலாம்னு சொல்லி ஒரு பேசி பேச போறோம். அதுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நம்ம முக்கியமான ஒரு விஷயம், கடந்த வாரம் வந்து என்னுடைய சபதிவர்த்தம் வந்து போயிருக்காரு. ஏற்கனவே மூன்று நான்கு சபதிகள் வந்து போயிருக்கிறாங்க. இதை தாண்டி இதுக்கான அறிவியல் அறிவியலர்களெல்லாம் வந்து போயிருக்கிறாங்க, நிறைய வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த கட்டுமானத்தை யார் ஒப்படைக்கலாம், யார் நமக்கு சிறந்தவர்கள், இல்லை எது நமக்கு வந்து குறைவான கொடுப்பாங்க அப்படின்ற விஷயம் தான் இன்னைக்கு நான் பேச போறேன். நிறைய பேர் வந்து போயிருந்தா கூட அவங்க கேட்கற தொகையெல்லாம் நம்ம புது கோயில கட்டி முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்களா, 80 மேல போய் கேட்கறாங்க. பட் அவ்வளவு வசதிகளா நம்ம உடனே செய்ய வாய்ப்பு இல்லை. இதனுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயில் வந்து 14 கோயில் இல்லையா, அதனால அதனுடைய சோழர் கால கோயிலுங்கிறதுனால அந்த கட்டுமானம் எந்த வகையிலும் சரியாம இருக்கணும், அதனுடைய மாறாமல் இப்படி இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்னா, எந்த கல்லையும் எடுத்து வைக்க வேண்டியதில்லை, இதை பிரிச்சுட்டு அப்படியே கட்டணும். அதுக்கான இது மட்டும்தான் இப்போது தேவை நமக்கு, வேற எதுவுமே இந்த போது தேவை கிடையாது. மேலே வந்து விமானம் மட்டும் தான் அதை புதுசாக அமைக்க போறோம். இது எல்லாமே ப்ராசஸ். இந்த ஒரு கல்ல கூட ஏதாவது நம்ம யாரும் வந்து எக்ஸஸா வாங்கி கொடுக்க தேவையில்லை. அதனால அதுக்கான பணியை மட்டும் கேட்டிருக்கிறோம். ஒரு சபதி ஒருத்தர் கேட்டிருக்காரு, கடைசியா வந்த சபதி மட்டும்தான் நம்மளுடைய ரேட்டு கொஞ்சம் பக்கம் வந்து இருக்கிறார். மற்றவர்கள் எல்லாருமே வந்து 50 அவ்வளவு வசதி இப்போதைக்கு நமக்கு வந்து இல்லை. பழைய கோயில புனரமைச்சுட்டா போதும் நினைக்கிறோம் இப்போ நாம. அதுதான் நம்முடைய பணின்றதுனால அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒண்ணு அவர்கிட்ட நாம் ஹேண்ட் அவுட் பண்ணணும், இல்லது வந்து நாம அவருக்கான இதை மட்டும் ஒதுக்கி கொடுக்கணும், இதற்கான செய்கூலியை மட்டும் அவர் கொடுத்தால் போதுமானது. ஏன்னா இதற்காக அவர் எந்த கல்லையும் இங்கே கொண்டு வர வேண்டியதே இல்லை, ஒரு கல் வாங்க வேண்டியதே கிடையாது, எல்லாம் நம்ம கிட்ட இங்கே இருக்கு. செய்யறதுக்கு மட்டும் பணியை கொடுக்கணும். அப்படி செய்யும் போது எப்படி செய்யலாம்னு சொல்லி நாங்க கேட்கும் போது, இங்க எல்லாரும் இருக்கிறீங்கனால சொல்றோம் சொன்னாங்க, இதனுடைய புல் முழுமையான கோயிலும் அதுக்குறைய நம்ம அந்த மூன்றாவது சுற்று வரைக்கும் நம்ம கட்டி முடிக்கும் போது பெரிய பட்ஜெட் போகுது. அதுக்கான தொகை நம்ம கிட்ட கிடையாது, குறைவான இதுதான் இருக்கு. அதனால என்ன பண்ணலாம்னா, இந்த கல்வெட்டு தொடங்குது இல்லைங்கன்னா இந்த அதான் இரண்டாவது இது வரைக்கும் இது வரைக்கும் இதில் வந்து அந்த 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 கல் நின்று இருக்கு இல்லைங்களா, இந்த முதற்கட்டு மட்டும் முடிச்சோம்னா நமக்கு கீழ் மேல் செலவு எதுவுமே வர போறது இல்லை. ஏன்னா இந்த கல்ல அப்படியே பிரிச்சு எடுத்துட்டு திரும்ப அப்படியே கல்ல தான் வைக்க போறோம் நம்ம. அதுக்கு அவங்களுக்கு என்ன கூலி கொடுத்தா நம்ம போதுமானது. அதே மாதிரி இதில் நிறைய நம்ம இடத்துல நிறைய கல்வெட்டும் நிறைய நடுக்கல்லும் ரொம்ப முக்கியமானதெல்லாம் மேல அட்டத்தில் போட்டுருக்குறாங்க. இது தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாம தெரியாது, ஆனால் அதெல்லாம் பிரிச்சு எடுத்து நாம ஒரு மியூசியம் மாதிரி இங்கேயே உருவாக்க போறோம். யாராவது யார் வந்து கேட்டாலும் இந்த இடத்துல இருக்கிற கல்வெட்டும் மியூசியம் கல்லூரி பள்ளிகளுக்கு ரொம்ப அவசியம். அதனால இதெல்லாம் இங்கே நம்ம தனியாக ஒரு மியூசியம் விட்டு வைக்கிற போறோம் எல்லாரும் பார்க்கற அளவு. அதனால அந்த அந்த கல்லுகளை பிரிச்சுட்டு அதுக்கான சரியான கல்லுகளையும் அதை நிறைய போட்டிருக்கோம் நம்ம, அதை எடுத்து நம்ம வச்சுட்டு போறோம். அதனால அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அந்த சபதி என்ன கேட்கிறாருன்னா, 30 கேட்கிறாரு எல்லாரும் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. அவருடைய கூலி மட்டும் தான் அது, விமானம் இல்லாம
மேல ஏறக்குறைய மேல வந்து ஒரு 18 அடி விமானம் வைக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு இந்த கர்ப்ப கிரகத்துக்கு ஒரு 18 அடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த கோயிலுக்கு வேண்டிய சில அம்மன் சொன்னது, மனாயர் சொன்னது, முருகன் சொன்னது, அப்ப இருக்கிற சில இதெல்லாம் இதெல்லாம் உள்ளடக்கிய அந்த அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் சொல்றது அவ்வளவு எல்லாம் தேவைப்படாது, இப்போதெல்லாம் கூட நம்ம அவ்வளவு தேவைப்படாது. ஏன்னா பெரிய வேலை ஒண்ணுமே கிடையாது. நம்ம தேவைன்னு ஒரு 5 ஐட்டம் தான் தேவை. சிமெண்ட் வேணும், கொஞ்சமான ஜல்லி வேணும், கம்பி வேணும், கிரைட் கல் வேணும், இவ்வளவுதான் இது தேவை. இதெல்லாம் இருந்தா என்ன பண்ணணும்னா தரைத்தல போற கிரைட் போடணும். யாரும் ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர் இருந்தா ஒரே ஆள் முடிஞ்சு போடுங்க. ஜல்லி ஒரு ஆள் கொடுத்தால் போதுமானது, கம்பி ஒரு ஆள் கொடுத்தா போதும். கம்பி வந்து கீழே கிடையாது, மேல வந்து இது என்ன கேட்டீங்கன்னா நிறைய நடுக்கல்லும் கல்வெட்டு நிறைய இருக்கிறதுனால அதை கல் பிரிச்சு எடுத்துட்டு மேல வந்து இதை மட்டும் கல்லு தான் வைக்கணும், மேல வேற வைக்கக்கூடாது. இப்போ உட்பதைக்கு புற கல்லு, ஆனா அதுக்கு மேல வந்து நாம கம்பி போட்டதான் கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்கு. ஐயா எல்லாம் வந்து பண்ணியிருக்காரு, இவரு தான் மேல சிமெண்ட் போட்டிருக்காரு, ஜல்லி எல்லாம் போட்டு சிமெண்ட் போட்டிருக்காங்க. அது வந்து அந்த அளவு இருக்காரு. இன்னொரு 200-300 வருஷம் கழிச்சு இந்த இடம் நம்ம இன்னும் சிறப்பிடுக்கிறேன். கம்பி கட்டி போட்டால் கொஞ்சம் நல்லா அந்த வாட்டர்ஸ் எல்லாம் வெளியே போறதுக்குள்ளா இருக்கும். அந்த செலவு எல்லாம் பார்க்கும்போது ஒரு 4 விஷயங்கள், நம்ம வந்து ஒரு 100 பேர் இருக்கு இந்த இடத்துல, குறைஞ்சபட்சம் 100 பேர்ல நமக்கு வேண்டியது 5 பேர் மட்டும் தான் வேணும். ஒரே ஒரு ஆள், ஒரு ஜல்லிக்கு ஒரு ஆள், மணலுக்கு ஒரு ஆள், விரைட்டுக்கு ஒரு ஆள், கம்பிக்கு ஒரு ஆள், இவ்வளவு கொடுத்தாவே ஏறக்குறைய நாள் முடிஞ்சு போகுது. அப்புறம் மீதி செலவெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ அவர் ஸ்தபதியை வந்து அடுத்த 1 திங்கட்கிழமை வராங்க. இதை நம்ம எல்லாரும் பார்த்துட்டு பார்த்துட்டு போறதை விட வேலை தொடங்கலாம். வேலை தொடங்கினா ஆட்டோமேட்டிக் யாரும் வருவாங்க பார்ப்பாங்க, அதுக்கான ஒரு ஸ்பான்சர் உள்ள வருன்றதுனால அடுத்த திங்கட்கிழமை, ஏன்னா சிவராத்திரி முடிஞ்சது இல்லைங்களா, இந்த வாரம் சிவராத்திரி முடியுது, ஆனால் அடுத்த திங்கட்கிழமைக்கு நாம ஒரு குறைவான பட்ஜெட்ல இருந்து ஒரு குறைவான ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அவர் வேலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்முடைய நம்ம அதை பற்றி நம்ம பிரகாசம் போடணும். ஸோ நிறைய பட்ஜெட் ஒரு 1 கோடி பட்ஜெட் போட்டு உட்கறத விட குறைவான பட்ஜெட்ல இந்த கோயிலை புனர் அமைச்சு சீக்கிரமா அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க மற்ற வழிபாட்டு மட்டும் பெருசா நம்ம பண்ணணும், ரொம்ப லேட் ஆகும். இதை சுற்றி நிறைய இடங்கள் இன்னும் நம்ம பண்ண வேண்டி இருக்குது. இந்த இடத்த முதல்ல செய்யலாம், அதுக்கான முதல் கூட்டங்கள் இதுக்கு பல்வகை வகையில நிறைய சப்போர்ட் கிடைக்குது. எங்க வகையில நிறைய நாங்கள் சப்போர்ட் கேட்டிருக்கிறோம். இன்னும் இதுக்கு அந்த நோட்டீஸ் ப்ராப்பர் பண்ணி இதெல்லாம் வரும்போது நிறைய ஸ்பான்சர் நாங்கள் பண்ணி கொடுக்க போறோம். வேற சில இடங்கள் பேசிட்டு இருக்கிறோம், வேற கம்யூனிகேட் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் வரும்போது இவருடைய பெருமான பெருசா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவ்வளவு நம்ம நிறைய நினைக்காம இந்த இடத்துக்கு வேண்டியது என்ன செய்யலாம், ஒரு இவ்வளவு அமௌண்ட் இருந்தா முடிச்சிடலான் நம்முடைய பிளான். ஒரு 30-35 லாக்ஸ் அந்த லெவல் இருந்தாக விமானம் வரைக்குமே நம்ம வந்து முடிச்சிடலாம். ஏன்னா அவர்கிட்ட ஃபுல்ல அமௌண்ட் ஒப்படைச்சோம்னா சரி வராது. ஏன்னா அந்த 25-30 லட்சத்துக்கான வேலை இல்லை, அவங்க ஏதோ இமேஜ் பண்ணி சொல்லி உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா இருக்கிற கல்லத்துக்கு இருக்கிறதெல்லாம் வைக்கணும், அப்படி அவ்வளவுதான் வேலை இருக்குது. ஆனால் ஒரு செய்கூலி மாதிரி கொடுத்தாலும் கூட நமக்கு வந்து அந்த அளவு வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுக்கான வேலையை நம்ம முதல்ல இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். அதனால இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய ஒவ்வொருத்தர் கருத்து நீங்கள் முன்வைங்க. எப்படி என்ன வசதிகள் என்ன ஏற்பாடு இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தராக சொல்லீங்கன்னா அதை நம்ம குறிச்சிக்கிட்டு எந்தெந்த வகையில் நம்ம சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஊர் சார்பாகவும் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, அந்த ஊர் சார்பாக நீங்களே என்ன பேசியிருக்கிறீங்க, என்ன அந்த வழியில் நம்ம ஒன்றும் போக கிடையாது. எங்களுக்கு நல்லதான் கிடையாது. இப்போது கோயில் நிர்மாணம் மட்டும்தான், வெளியில தூரமான பயணப்பட போறதுல இந்த கோயில் கர்ப்ப கிரகத்தை சுற்றி மட்டும் தான் நம்ம முதல்ல இப்போதைக்கான வேலை பயணப்படுறோம்.